எழுத்தாளர் அழகுமித்திரன் எழுதிய ஒத்த மரத்தோப்பு சிறுகதை தொகுப்பிலிருந்து மாயமாய் போனது. சிறுகதை. அந்த கல்லூரி வளாகம் இயற்கையால் பொதிந்து வைத்தது போல் இருந்தது. காலையில் விழும் சூரியனின் கதிர்கள் கல்லூரி தோரண வாயிலில் விழ நீளமான பனைமரத்தின் நிழல் பின்னால் நின்ற அலுவலக கட்டிடத்தில் விழுந்தது. கைக்கு எட்டும் உயரத்தில் செவ்விளனி காய்கள் சிவப்பு நிறத்தில் குலை குலையாக கட்டிடத்தின் இரு பக்கத்திலும் நின்ற தென்னை மரத்தில் காய்த்து தொங்கியதை வைத்தே புதிய கல்லூரி என்பதை சொல்லிவிடலாம். உதவி பேராசிரியர் நேர்முகத் தேர்வில் என்னை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு குறைவென்றே எனக்கு தோன்றியது. முனைவர் பட்டம் பெற்று 5 வருடங்கள் ஆகிவிட்டது. 5 கல்லூரிகள் மாறிவிட்டேன். பாடம் நன்றாகத்தான் எடுக்கிறீங்க, ஆனால் உங்கள் தோற்றத்தால் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லையாம். அதிலும் குறிப்பாக பெண்களுக்குத்தான் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது தனியார் கல்லூரி, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் வேறு கல்லூரி பாருங்களேன் என்று ஒரு கல்வி ஆண்டின் முடிவில் சொல்லி வைத்தார் போல எல்லா கல்லூரி முதல்வர்களும் விரட்டினார்கள். இப்போது கடந்த 6 மாதத்தில் எத்தனையோ கல்லூரிகள் ஏறி இறங்கிவிட்டேன். எந்த கல்லூரியிலும் என்னை தேர்வு செய்யவில்லை. ஒரு கல்லூரி முதல்வர், உங்கள் தோட்டத்தை சரி செஞ்சால் வேலையை பற்றி யோசிக்கலாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா என்று நேரடியாகவே கேட்டும் விட்டார். இந்த மாதிரி ஆகி எவ்வளோ நாளாச்சு? நீங்கள் ஏன் வீட்டிலருந்தே வேலையை பார்க்க வேண்டியதானே? உங்களுக்கே கில்ட்டியாக தெரியலையா? நல்ல பாடம் எடுக்கிறீங்க, ஆனால் மற்ற பேராசிரியர்கள் மாணவர்கள் எப்படி சகஜமாக எடுத்துக்குவாங்க? சாரி, நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்களேன் என்று ஆலோசனை சொல்லி இன்னும் பல சாக்குப்போக்குகளை சொல்லி என்னை அனுப்பி கொண்டே இருந்தார்கள். இங்கே எப்படியோ அலுவலக கட்டிடத்தின் முதல்வர் பெயர் பலகை பொறிக்கப்பட்ட அறைக்கு எதிர் வரிசையில் போடப்பட்டிருந்த இருக்கையில் உட்காரப்போனேன். எனக்கு முன்பாகவே சிலர் இருக்கைகளில் காத்திருந்தார்கள். காலியாக இருந்த இருக்கையில் நான் அமரவும் அடுத்த நொடி பக்கத்து இருக்கையில் என்னைப் போல் நேர்முகத் தேர்வுக்கு வந்திருந்த பெண் எங்கேயோ பார்த்து கொண்டு விலகிப்போனாள். அவளை பார்த்தேன். மார்பு, இடை, பின்பகுதியெல்லாம் ஒரே அளவில் இருந்தது. அவள் முகம் உருண்டு திரண்டிருந்தது. இருந்தும் கண்களுக்கு அதிக மையிட்டதால் காந்த பதுமையாக இருந்தாள். அவள் எழுந்து போக என் தோற்றம்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டேன். முதல்வர் அறையிலிருந்து வெளிவந்த டிப்டாப் அசாமி ஒருவன், எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முதல்வர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு, 1 அரை மணியில் வந்துருவார் என்றார். ஓரக்கண்ணால் என்னை பார்த்துவிட்டு கண்களை திருப்பிக் கொண்டார். அமர்ந்திருந்த பலர் சலிப்போடு, இன்னும் 1 அரை மணி நேரமா என கேட்டுக்கொண்டே இருக்கையை விட்டு எழுந்தனர். மாறி மாறி சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டார்கள். இதில் யாரும் பேசவோ ஏன் என்னை பார்க்கவோ கூட விரும்பவில்லை. ஏதோ பார்க்கக்கூடாத ஒன்றை பார்ப்பது போல ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு ஒதுங்கி கொண்டவர்கள் பலர். நான் அந்த இளைஞனிடம், டீ குடிக்க எங்கே போகணும் என்று கேட்டேன். இந்த கட்டிடத்தோட பின்பக்கம், இந்த பக்கமாக போங்க, கேண்டீன் இருக்கு என்றான். நானும் அவன் சொன்ன பாதையில் போனேன். அழகான மூங்கில் தோட்டம். விதவிதமான மூங்கில்கள் கீழ்ப்பகுதியில் உள்ள மூங்கில் கிளைகளை வெட்டி முறைப்படுத்தி ஆட்கள் இளைப்பார இருக்கைகள் அமைத்திருந்தார்கள். ஒவ்வொரு மூங்கிலும் அவற்றின் பெயர்கள் எழுதி பலகை வைத்திருந்தார்கள். பொன் மூங்கில், பச்சை மூங்கில், ஓலை மூங்கில், கல் மூங்கில், கழி மூங்கில் என அந்த இடமே ரம்மியமாக, அழகாக, காற்றோட்டமாக, சோலையாக இருந்தது. மூங்கில் தோட்டத்திற்கு பின்னால்தான் கேன்டீன் இருந்தது. ஓலை வேயாத மூங்கில் பந்தல் நிழலில் பலர் அமர்ந்து இளைப்பாரிக் கொண்டிருந்தனர். கேன்டீன் உள்ளே நுழைந்தேன். டீ கேட்டேன். என்னை ஏற இறங்க பார்த்த டீ மாஸ்டர் பேப்பர் கப்பில் 2 தந்தார். டீயை வாங்கிவிட்டு இருக்கையில் அமரும்போதுதான் கவனித்தேன் எல்லோரிடமும் கண்ணாடி குவளைகள். டீ தந்தவனை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. என் குறையை நான் நொந்து கொண்டேன். டீயை குடித்து முடித்துவிட்டு சற்று நேரம் அந்த மூங்கில் தோட்டத்தில் அமர்ந்தேன். காற்று என்னை தெண்டலாக தீண்டியது பேதமின்றி. எனக்கு கல்யாணத்திற்கு முன்னால் இந்த மாதிரி நோய் இல்லை. இது நோய் என்றும் சொல்ல முடியாது. எங்கள் ஊரில் நான் தான் பேரழகி. அந்த கர்வம் எனக்கு உண்டு. அதனால் நான் அகந்தை கொண்டது கிடையாது. என் கணவர் உயரமாக அழகாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் கருப்பு, நான் சிகப்பு. எங்களுக்குள் அப்படி ஒரு ஈர்ப்பு. எப்போதும் என்னை ஒட்டி கொண்டே இருப்பார். அவரது அரவணைப்பில் எனக்கு 2 குழந்தைகள். மூத்தவன் என்னைப் போல் சிகப்பு, 2வது உள்ளவன் ஒரு புது நிறம். அம்மா அம்மா என்று ஒட்டி கொண்டு திரிந்தவன் இப்போது, நீ எனக்கு அம்மான்னு சொல்றது எனக்கு கேவலமா இருக்கு என்று சொல்கிறான். எனக்கு இப்படி ஆகிய பின் என் கணவர் என் எதிரில் வருவதே இல்லை. மூத்தவன் என்னை திட்டுவதில்லை, ஆனால் என்னிடம் ஒட்டுவதும் இல்லை. கடவுளே, இந்த மாதிரி நோயை யாருக்கும் தந்துவிடாதே என்று நான் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்த போது
முதல்வர் வந்தது அறிந்து ஆங்காங்கே இருந்தவர்கள் அலுவலகம் பக்கம் போனார்கள். நானும் போனேன். இருக்கையில் அமர்ந்தேன். என் அருகில் இருந்த பெண் என்னை லேசாக பார்த்தாள். ஒரு அறிமுகமும் அற்ற அவள், உங்களுக்கு இது முன்னமே இருக்கா என கேட்டாள். நான் ஆமாம் என்பது போல் தலையாட்டிவிட்டு தலை கவிழ்ந்து கொண்டேன். எனக்கு இது சின்னவன் 1வகுப்பு படிக்கும்போது லேசாக விரலிலும் உதட்டிலும் வந்தது. சிறுவெள்ளைதானே என்று மருத்துவரை பார்த்தேன். மருந்து தந்துவிட்டு கேரட் பீட்ரூட் அதிகமாக சாப்பிட சொன்னார். சாப்பிட்டேன். லேசாக மங்குவது போல் இருந்தது. என் சொந்தக்காரர்கள் பாசத்தோடு இதை வெண்குஷ்டம் என்றார்கள். உனக்கு தொழுநோயா என நேரடியாக கேட்டவர்களும் உண்டு. ஆங்கிலத்தில் இதை லிகோடர்மா என்பார்கள். ஏதேதோ மருத்துவர் வைத்தியர் என போனேன். ஆனாலும் கைவிரல் முழுவதும் பரவத் தொடங்கியது. உதடுகள் முழுவதும் வெளிரிப்போனது. என் கணவர் முகத்தின் அருகில் வர அஞ்சினார். என் உடல் கொதிப்பை விட மனக்கொதிப்பு அதிகமானது. வா வா, எப்போ வந்த என கட்டி கொண்டவர்களெல்லாம் எட்டிப்போனார்கள். மங்களம் யாருமா? அலுவலக உதவியாளர் கேட்டார். நான் எழுந்தேன். அவன் என்னை ஆழமாக பார்த்தான். கதவின் அருகில் நின்றவன் சற்று விலகி, போங்க என்றான். பேர்தான் மங்களம், என் முகமோ அமங்கலம். முதல்வர் முன்னே நின்று வணக்கம் சொன்னேன். உட்காருங்க என்றார். உட்கார்ந்தேன். என்னை பார்த்தார். நான் முழு கழுத்து வரை ஜாக்கெட் போட்டு வெண்புள்ளிகளை மறைத்திருந்த போதும் முகமும் கைவிரல்களும் முழுமையாக காட்டி கொடுத்தது. எல்லோரும் யாரை பார்த்தாலும் முதல் முதலாக உங்க பேர் என்ன என்றுதான் கேட்பார்கள். ஆனால் என்னை பார்ப்பவர்கள் என்னிடம் கேட்கும் முதல் கேள்வி, இது உங்களுக்கு எப்போ முதல்ல வந்துச்சு, உடம்பு பூரா இருக்குதா என்பதுதான். இதே கேள்வியைத்தான் முதல்வரும் கேட்டார். நான் உண்மைகளை சொன்னேன். பரிதாபப்பட்டவர் சொன்னார், இது ஒரு நோய் அல்ல, இதை நிறமை குறைபாடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்து உண்டு என்றார். நான் சொன்னேன், கடந்த 10 வருஷமாக பார்க்காத மருத்துவர்களே இல்லை என்றேன். அவர் கையில் இருந்த பேனாவை விரல்களுக்கிடையில் உருட்டியபடியே சொன்னார், நான் ஏதோ புக்கில் படிச்சிருக்கேன். ஒரு தடவை தியாகராஜ பாகவதர் குற்றாலத்துக்கு தனது சகாக்களோட போயிருக்கார். எல்லாரும் குளிச்சுட்டு வரும்போது ஒரு சாமியார் உங்களை பார்க்க வந்திருக்கிறதா சொல்லவும், சாமியார் நம்மளை எதுக்கு பார்க்க வந்திருக்கார் அப்படின்னு கேட்டிருக்கார். உங்கள் பாட்டுக்கு ரசிகராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சாமியாரும் என் பாட்டை ரசிக்கிறாரா, பரவாயில்லையே, சரி வர சொல்லுங்க என்றிருக்கிறார். சாமியார் வந்து சந்தித்து பேசி கொண்டிருக்கும்போது சாமியாரின் வேண்டுகோள் படி ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அது லைத்து உருகிப்போன சாமியார் பாகவதரிடம், என்னிடம் ஏதாவது கேளுங்கள், தருகிறேன் என்றிருக்கிறார். அதற்கு பாகவதர், சாமி எதுவும் வேண்டாம், உங்களை சந்தித்து ஆசி பெற்றதே பெரிய பாக்கியம், போய் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, ஏதாவது கேளுங்கள், எனக்கு நிறைவாக இருக்கும் என்று சாமியார் சொன்னவுடன், சாமி என்னோட ஒரு பையன் உதவியாளனாக இருக்கிறான், அவனுக்கு வெண்குஷ்டம், அதை குணப்படுத்த முடியுமா என்று கேட்டிருக்கிறார். ஒரு கணம் யோசித்த சாமியார், நீங்கள் இங்கே இருங்க, நான் ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று கூறி போனவர் அரை மணி நேரம் கழித்து வந்து இவர் கையில் ஒரு பொதி பொடியை கொடுத்து, இதை பாலிலோ தண்ணியிலோ கலக்கி குடிக்க சொல்லுங்க, அவன் குடித்ததும் தூக்கம் வரும், அவன் நல்லா தூங்குவான், எவ்வளோ நேரம் தூங்குவானோ அவன் அப்படியே தூங்க விடுங்க, அவனை எக்காரணம் கொண்டு யாரும் எழுப்பக்கூடாது, 2 நாள் ஆனாலும் எழுப்பாதீங்க, அவன் எழும்பும்போது 1/60 இட்லி அவிச்சு வச்சுருங்க, அதை அவனுக்கு சாப்பிட கொடுங்க, 1 வாரத்தில் எல்லாம் காணாமல் போயிடும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் அந்த உதவியாளனுக்கு மருந்து கொடுத்திருக்கிறார்கள். அவன் 1.5 நாள் விடாமல் தூங்கியிருக்கிறான். அவன் எழும்பி பல் தேய்த்ததும் சாமியார் சொன்னது போல் 60 இட்லிக்கு மேல் சாப்பிட்டுருக்கிறான். அவர் சொன்னது போல 1 வாரத்தில் அத்தனை வெண்புள்ளிகளும் காணாமல் போயிருக்கிறது. இந்த சந்தோஷத்தில் சாமியாரை தேடி நன்றி கூறுறதுக்கு சென்னையிலேருந்து வந்த பாகவதர் குற்றால சாமியாரை தேடியிருக்கார். அவரை காணலையாம். அவர் காசிக்கு போயிட்டதாக தகவல் சொன்னாங்களாம். நான் ஏதோ கண்ணதாசம் புக்கில் படித்தேன். அதனால் நீங்களும் குற்றாலம் சதுரகிரி பக்கத்தில் இருக்கிற சித்த வைத்தியர்களை பாருங்கள் என்றார் முதல்வர். என் கண்கள் குளமாகியது. என் குறையை பெரிதாக்கி ஒதுக்கியவர்களையே தொடர்ந்து பார்த்து வந்ததினால் மிகுந்த சலிப்புடன் இருந்த எனக்கு இவர் உண்மையிலேயே மிகச்சிறந்த முதல்வர், இன்னும் அதற்கும் மேலானவர் என்று நினைத்தேன். நீங்கள் எப்படி பாடம் எடுக்கிறீங்கன்னு முதல்ல பார்ப்போம், அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வேலை உறுதியாகும் என்றார். நான் இருக்கையை விட்டு எழுந்தேன். இங்கே பாருங்க மங்களம், உங்கள் முகத்தில் ஏகதேசம் எல்லா இடத்துலையும் வெண்புள்ளி பரவிடுச்சு, இன்னும் கன்னத்தில் மட்டும் கொஞ்சம் இந்திய நிறம் இருக்குது, அதுவும் போயிட்டா நீங்கள் வெள்ளக்காரியாயிருவீங்க, நாங்களும் பெருமையாக சொல்லிக்குவோம்ல, எங்கள் கல்லூரியில் அமெரிக்காவில் இருந்து பேராசிரியர் இருக்காங்கன்னு என்னை சொல்லி என்னை பார்த்து சிரித்தார். என்னிடம் சிரிப்பை அவர் எதிர்பார்த்திருக்க கூடும். என்னையே பகடி செய்யும்போது சிரிக்கும் அளவுக்கு நான் பக்குவப்படவில்லை. எனக்குள் கட்டத் தொடங்கிய நம்பிக்கை கோட்டை பலபலவென உதிரத் தொடங்கியது. இவர் என்னை கேலி செய்கிறாரா அல்லது பெருமைப்படுத்துகிறாரா என புரியவில்லை. விழித்தேன்.
அலுவலக பீரோ கண்ணாடியை பார்த்தேன். அவர் சொன்னது சரிதான் என்றது. எந்த மைனஸையும் ப்ளஸ்ஸாக எடுத்து உங்க கடமையை செய்யுங்க, உலகம் உங்க கையில் என்றார். என் கோட்டையின் உதரத் தொடங்கிய செங்கற்கள் எல்லாம் மீண்டும் ஒட்டிக்கொண்டன. நான் அவரை பின்தொடர்ந்தேன் வகுப்பறையை நோக்கி. மாணவர்கள் மற்றும் சில பேராசிரியர்களும் அமர்ந்திருந்த வகுப்பறையில் உற்சாகமாக பாடம் எடுத்து முடித்ததும் அனைவரும் கைத்தட்டினர். நான் முதல்வரை நன்றியுடன் பார்த்தேன். அவர் கண்களை மூடித்திறந்து என் வேலையை உறுதி செய்தார். என்னில் குறைகளாக நின்ற வெண்புள்ளிகள் மாயமாய் போனது. எழுத்தாளர் அழகுமித்திரன் எழுதிய ஒத்த மரத்தோப்பு சிறுகதை தொகுப்பிலிருந்து மாயமாய் போனது சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.